हेलो फ्रेंड्स वेलकम टू एआर क्रिएशन एआर समेल पाकपो रेसिपी लंच बॉक्स रेसिपी दा पाकपो रोम ईसिया अभी अभी पाकल पुल नाट तक वो अरे किलो कट पड़ी वचर सिंह और नूर ग्राम रे पच मिग सब करवपिल परियवकू नम्बर वा सेतकल इंजीपू पेस्ट इतान पुल अत वल अत व कड़ाई अड़पे वचर मूणु स्पून इोड आयिल सेतकल आयिल ना कायू का पे नम्बर ताक और स्पून कड़ उपरु अरे स्पून उलदपरु और स्पून कड़ले पर्पु इत मूण एण्चल कड़ पर वो ना वो ताली उटरला और रे पच मिग सेकल करवेपिल सेकल कट पाय सेकल वंगय ना ब्रउन कलर वतंग वाक्यों ना वदकल देवान उप सेकल सद नम्बर सेतुदा नम उ सेतकन सद तनिया नम्बर वड़कन कुकर तनिया वे ताड़ी वो तक मारे इंजीपू पेस्ट सेक मूणु स्पून इंजीपू पेस्ट सेतको पचवास पड़े अल्प के ना इं वदल ना वदंगो कट पी सेकल तक से ना किरी विटकें தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இதல தண்ணி சேக்க போறது கிடையாது தண்ணி சேக்காம தான் தக்காளி நம்ம வந்து வதக்கணும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு 2 ஸ்பூன் சேக்கறேன் கிளறி விட்டுக்கங்க நல்லா கிளறி விட்டு சிம்லயே வச்சு கிளறுங்க நல்லா தக்காளி வங்களுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கி கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் மூடி வெச்சுக்கலாம் பக்கத்துல குக்கர்ல நம்ம வந்து சாதம் ரெடி பண்றதுக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் அது குக்கர்ல அதை உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு தக்காளி சாதம் வந்து உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும் அடுப்புல ஒரு ரெண்டு விசில் வச்சி நம்ம அதை இறக்கிரலாம் பக்கத்துல அடுப்புல தக்காளி வந்து வதங்கிருச்சா நம்ம இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாம் நமக்கு வந்து தொக்கு மாதிரி வரணும் அதனால நம்ம வந்து तनी सेकूड़ा तनी सेकाम नम्बर तक ना वदंग अल्वक नम्बर वेट पड़नों मूड़ वजकल रे विसिल कुर आफल कुकर प्रशर पोन पे सारते वे नम्बर आर वि नम्बर वोचना उदरी उदरिया नमुक वो तक वदंगे किरी विटकें நாம ஃபர்ஸ்ட் ஊத்துன எண்ணெயில பிஞ்சி வர அளவுக்கு நமக்கு வந்திருச்சுனா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு தக்காளி கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமா சுத்தியிலும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு கிடைச்சிருச்சு பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெயில எண்ணெய் பிஞ்சி வந்திருச்சு அவ்வளவுதாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்ப
இப்போ சாதம் வந்து ரெடியாக இருக்குது. உதிரி உதிரியாக இப்போ ஆற வைக்கும், உதிரி உதிரியாக சாதம் இருக்குது. இப்போ அதில் இந்த தக்காளி கிரேவியை போட்டு நம்ம கிளறிடலாம். சாதம் வந்து உங்களுக்கு ஆறி இருக்கணும், சூடாக கிளறிடாதீங்க. சாதம் வந்து நமக்கு ரெடியாக நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சிட்டோம்னா இந்த தக்காளி தொக்கை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி சாதம், இதுக்கு வத்தலோ இல்லை உருளைக்கிழங்கோ நமக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.